இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட். நம்பிக்கை எங்களது பாரம்பரியம். நீங்க டிஎன்சி சிட்ஸ் பத்தி மேலும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க பெயர் மற்றும் போன் நம்பரை பதிவு செய்யுங்க. எங்களோட சேவை மையத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். தொடக்கத்தில் அவரை பற்றி சொல்கின்ற பொழுது அரசியல் ஆளுமை என்று சொன்னார்கள். முக்கியமாக உண்மையமாக சொல்ல வேண்டும் என்றால் சமூக களத்தில் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். இந்த சமூக களத்தில் அரசியல் என்பது உள்ளடக்கம். அவரை பொறுத்தவரையிலே, தலைவர் ஆசிரியர் அவர்களை பொறுத்தவரையிலே, எனக்கு பிடித்தமான ஒரு செய்தி என்னவென்றால், எதையும் ஆதாரத்துடன் சொல்ல வேண்டும். இப்ப ஆசிரியர் ஐயா அவர்களுடைய அரசியல் அனுபவம் நீண்ட நெடியது. நீங்கள் பார்த்து ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அந்த 69% இடஒதுக்கீடுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக. இந்த 69% இடஒதுக்கீட்டை எப்படி பாதுகாப்பது? ஏனென்றால் உச்சநீதிமன்றம் 50% மேல் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அந்த நேரத்திலே தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு வழிமுறை சொன்னார், ஒரு மாநில அரசாங்கமே அதை செய்யலாம். ஐயா, ஆசிரியர் பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க. உங்கள் நெஞ்சுக்கு, உங்களுடைய இதயத்திற்கு நெருக்கமான புத்தகமா நீங்க நினைக்கிறது? சங்கராச்சாரியார் யார் என்று ஒரு புத்தகம், ஒரு 10 சொற்கள் தான், சென்னையில் முக்கியமான நகரங்களில். அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கோ தகவலுக்கோ இதுவரை ஒரு வரி மறுப்பு கூட யாராலும் சொல்லப்பட முடியவில்லை. உங்களுக்கும் ஆசிரியருக்கும் உள்ள அந்த அன்பான உறவு எந்த இடத்துல தொடங்குச்சியா? 13 நாள் இருப்பாங்க. அந்த 13 நாளும் ஐயா எங்கெங்க போறாரு, சுற்றுப்பயணம் போறோம், அதோட போயிட்டு அக்டோபர் முதல் தேதி நல்ல குணமாக முன்னாள் போகுது அப்படின்னு சொன்னவங்க உண்டு. அப்படி சொன்னவங்களும் 2 வகையானவர்கள் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் சொன்னவர்கள், இல்லாமல் போய்விட்டா என்ன செய்வது? ஆளுமை சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று மிக முக்கியமான நாள். சமூக நீதி வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில் நெடுநீண்ட பயணம் பயணித்த ஒரு ஆளுமையின் பிறந்த நாள். ஆம், அவர்தான் திராவிட கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களின் பிறந்த நாள். அவரின் நினைவலைகளை, அவரின் சித்தாந்த புரிதலை நமக்கு எடுத்துரைக்க வருகிறார் திராவிட கழக துணைத் தலைவர் களி பூங்குன்றன் ஐயா அவர்கள். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கங்க. வணக்கங்க ஆசிரியர் கி வீரமணி ஐயாவிடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னையா? எங்கள் தொடக்கத்தில் அவரை பற்றி சொல்கின்ற பொழுது அரசியல் ஆளுமை என்று சொன்னார்கள். முக்கியமாக உண்மையமாக சொல்ல வேண்டும் என்றால் சமூக களத்தில் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். இந்த சமூக களத்தில் அரசியல் என்பது உள்ளடக்கம். அவரை பொறுத்தவரையிலே, தலைவர் ஆசிரியர் அவர்களை பொறுத்தவரையிலே, எனக்கு பிடித்தமான ஒரு செய்தி என்னவென்றால், எதையும் ஆதாரத்துடன் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, கடுமையாக உழைக்க வேண்டும். நேரம் காலம் பாராமல் கடுமையாக உழைக்க வேண்டும். எதையும் துல்லியமாக செய்ய வேண்டும். இவைதான் அவரிடத்தில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் என்று நான் கருதுகிறேன். இப்ப ஆசிரியர் ஐயா அவர்களுடைய அரசியல் அனுபவம் நீண்ட நெடியது. அவருடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தில் நீங்கள் பார்த்து பிரமித்த விஷயம் ஏதாவது இருக்காங்க? அரசியல் மீண்டும் சொல்கிறேன், சமூக நீதி களத்தில், சமூக களத்திலே அரசியல் ஒரு பங்கு. அவரை பொறுத்தவரையிலே தந்தை பெரியார் அவரிடத்திலே ஒரு 10 வயதுக்கு அவர் அறிமுகமானவர். தொடர்ந்து தந்தை பெரியார் மறைவு உற்ற காலம் வரை உடனிருந்து அவரிடம் பல கருத்துக்களை, பல தகவல்களை பெற்றுக்கொண்டது. எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன,
அவரை பற்றி ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அந்த 69% இடஒதுக்கீடுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக. இந்த 69% இடஒதுக்கீட்டை எப்படி பாதுகாப்பது? ஏனென்றால் உச்சநீதிமன்றம் 50%க்கு மேல் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டது. 69% என்பது மிகவும் போராடி பெற்ற ஒரு பெரிய உரிமை சாசனம். அதற்கு ஒரு ஆபத்து வந்த நேரத்தில் எப்படி காப்பாற்றுவது என்று பல தரப்பில் உள்ளவர்களும் யோசனை செய்தார்கள், கவலையோடு சிந்தித்தார்கள். அந்த நேரத்தில் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு வழிமுறையை சொன்னார். ஒரு மாநில அரசாங்கமே அதை செய்யலாம். இந்திய அரசமைப்பு சட்டம் 31C பிரிவின் கீழ் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலேயே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுடைய ஒப்புதல் பெற்று 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்றார். அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற ஒரு கருத்தை சொன்னார். யாரும் சொல்லாத ஒரு கருத்து. சொன்னது மட்டுமல்ல, அதற்கான ஒரு மசோதாவை தயார் செய்து கொடுத்தார் எப்படி இருக்க வேண்டும் என்று. அதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினான். அதில் விளக்கம் சொல்வதற்கு தயார் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலேயே முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். அந்த கூட்டத்தில் தான் எடுத்த அந்த முடிவை பற்றி விளக்கம் சொன்னார். அந்த அடிப்படையிலேயே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டது. அந்த இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு சங்கரதயாள சர்மா குடியரசுத் தலைவர் அவர் ஒப்புதல் பெற்று இன்றைக்கு 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொன்னார். அதற்கு ஆசிரியர்கள் தான் காரணம். இல்லை என்ன வேடிக்கைன்னா, செல்வி ஜெயலலிதா, நரசிம்மராவ், சங்கர சர்மா மூன்றும் பார்ப்பனர்கள். இந்த மூன்று பேரையும் பயன்படுத்தி இந்த சமூக நீதி சாதனையை சாதித்து என்பது சாதாரணமான ஒன்று இல்லை, அவர் அசாதாரணமான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு செய்தி, மண்டல் குழு பரிந்துரை பற்றி உங்களுக்கு தெரியும். அது அந்த மண்டல் குழு அதனுடைய பரிந்துரைகளையும் அரசுக்கு அளித்து விட்டது. அளித்த நிலையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை பரீதி மண்டல் ரிப்போர்ட் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தது. அப்பொழுது செய்தியாளர்கள் இவர் சந்தித்த பொழுது ஹரீதி மண்டல் ரிப்போர்ட்னார். அதற்கு செய்தியாளர்கள் கேட்ட கேள்வி, இன்னும் மண்டலுக்கு அறிக்கையே வரல, நீங்கள் எப்படி வந்து ஹரீதி மண்டல் ரிப்போர்ட்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அறிக்கையே வராத நேரத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து பரீதி மண்டல் ரிப்போர்ட்டுங்கிறாங்க. அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொன்னால் எதுவும் நமக்கு சாதகமாக இருக்கிறது என்ற அர்த்தம் என்ற முறையில் தான் அதுக்கு நேரெதிர்ப்பாக சொன்னார். அதே மாதிரியே அவர் சொன்ன மாதிரியே 27% இடஒதுக்கீடு மண்டல் குழு பரிந்துரையில் செயல்பாட்டு வந்தது உங்களுக்கு தெரியும். இதை போன்று ஏராளமான தகவல் உண்டு. பிபி மண்டல் அவர்களே பெரியாத்திற்கு வந்தார். அந்த குழு உறுப்பினர்களோடு அப்பொழுது பெரியார் துறையிலே ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மண்டல் அவர்கள் சொன்னது, ஏற்கனவே காக்கா கலையழிக்கர் தலைமையில் ஒரு குழு அமைத்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான பரிந்துரைகளை கொடுத்தது நேரு அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது. ஆனால் அந்த அறிக்கை என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. இப்பொழுது கூட நாங்கள் வந்து அறிக்கை கொடுக்கலாம், பரிந்துரைகள் செய்யலாம், ஆனால் செயல்பாட்டுக்கு வருமா என்று சொல்ல முடியாது. அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் பிறந்த மாநிலத்தில் தான் உண்டு. அதை திராவிட தலைவரவனை கண்டிப்பாக செய்வார் என்று அவர் சொன்னார். அதே அதே போலயே தலைவர்கள், நீங்கள் அறிக்கை கொடுங்க, நாங்கள் செயல்படுத்த வைக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரியே அந்த மண்டல் குழு பரிந்துரையை அமல்படுத்துவதற்காக இந்தியா முழுவதும் 42 மாநாடுகள் திராவிட கழகம் நடத்துச்சு. 16 போராட்டங்கள் நடத்துகிறோம். டெல்லியில் பிரதமர் இந்திரா காந்தி விட்டு முன்னால் கூட மறியல், நாடாளுமன்றத்தின் முன்னால் கூட மறியல். இப்படி ஒரு பெரிய அசாதாரணமான செயல் மூலமாக
முதல் முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கு அனைத்து ஆணையம் கொடுத்த அறிக்கைக்கு ஏற்பட்ட அந்த விபத்து வராமல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பிற்படுத்தப்பட்டவர்கள் 20% இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அனுபவிக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான உண்மையான காரணம் திராவிடக் கழக மாவட்ட தலைவர் ஆசிரியர் வீரமணி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஐயா, ஆசிரியர் பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க. உங்கள் நெஞ்சுக்கு உங்களுடைய இதயத்திற்கு நெருக்கமான புத்தகமாக நீங்கள் நினைக்கிறதையா? ஒவ்வொன்றும் ஒரு வகையில் சிறப்பான ஒன்று தான். பெரும்பகுதி அவருடைய உரைகள்லாம் புத்தகம் அதிகமாக வந்திருக்கு. அதில் குறிப்பாக சங்கராச்சாரியார் யார் என்ற ஒரு புத்தகம், ஒரு 10 சொற்பொழிவு தான். சென்னையில் முக்கியமான நகரங்களில் அது செய்தா செக்டேரியன் என்று கூட ஆங்கிலத்திலும் வெளிவந்திருக்கிறது. இப்போ சங்கராச்சாரியருக்கு சீடர்கள் இந்தியா முழுவதும் இருக்காங்க. அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கோ தகவலுக்கோ இதுவரை ஒரு வரி மறுப்பு கூட யாராலும் சொல்லப்பட முடியவில்லை என்பது முக்கியம். அதே மாதிரி கீதையின் மறுபக்கம், அவர் வெளிநாடு சென்ற பொழுது அந்த புத்தகத்தை எழுதிய புத்தகம் எழுதினார். அந்த புத்தகமும் பார்த்தீங்கன்னா யாரும் வரைக்கும் கீதைக்கு உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்கிறார்கள். அதற்கான அறக்கட்டளைகள் உருவாக்கப்பட்டு உலகம் முழுவதும் கீதையை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு இருக்கிறது. ஆனால் அதை பற்றி அவர் வந்து அந்த புத்தகத்திற்கு பொறுத்த வரைக்கும் இந்த பதில் இல்லை. ஒரு முறை ஒரு செய்தி சொல்லணும்னா, ராமகோபாலன் என்ன பண்ணார்னா, கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் நான் பார்க்க வரனார். அவர் ஏற்காக வராருக்கிறது அரசு பொறுப்பில் இருக்கிறவருக்கு உளவுத்துறை மூலம் தெரிஞ்சிருக்கும். அதுமாதிரி முதலமைச்சர் கலைஞரை கோபாலபுரத்தில் சென்று சந்தித்தார். சந்தித்து பகவத்கீதைங்கிற புத்தகத்தை கொடுத்தார். இது இப்படி என்ன, உடனே கலைஞர் என்ன பண்ணார், டிராயரத்தை வந்து கீதையின் மறுபக்கம், ஆசிரியர் வீரமணி அவர்களால் எழுதப்பட்ட கீதையின் மறுபக்கம் புத்தகத்தை இதையும் படிக்கிறார். அதனால் ஆசிரியர் இது வரைக்குமே அவர் எழுதிய நூல்களுக்கு மறுப்பு இல்லை. அருண் சௌரி அவர்கிட்ட அம்பேத்கரை பற்றி ஒரு மோசமாக, ஒரு பெரிய கடவுளாக கடவுள் மாதிரி அவர் சித்தரிக்கிறார்கள் என்கிற மாதிரி ஒரு புத்தகம் வந்துச்சு. உடனே பெரியார் தலையில் அதுக்கு மறுப்பு சொல்லி 2 நாள் உரையாற்றி அதுவும் புத்தகமாக வந்திருக்கிறது. இப்படி அவருடைய உரைகள் எல்லாம், உரைகளும் சரி அவருடைய எழுத்துக்களும் சரி, யாராலும் மறுக்கப்பட முடியாதவர்களாக இருக்கின்றன என்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு செய்தியாக நான் கருதுகிறேன். உங்களுக்கும் ஆசிரியருக்கும் உள்ள அந்த அன்பான உறவு எந்த இடத்துல தொடங்குச்சு, அந்த நினைவுகள் உங்களுக்கு இருக்கா? நான் வந்து கால்நடை வளர்ப்பு துறையில் கால்நடை ஆய்வாளராக பணியாற்றினேன். நான் 57 முதல் இந்த இயக்க குழுக்களை ஈடுபாடு கொண்டவன். நாகப்பட்டினத்தின் பக்கத்தில் கூடிய கீழ்வது என்ற பகுதியில் நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது 1961 அரசு பணியாளர்கள் அடங்கிய ஒரு அமைப்பை உண்டாக்கினேன், தந்தை பெரியார் தன்மான பேரவைன்னு. அதன் அடிப்படையில் பல நிகழ்ச்சிகள் நடத்தினோம். ஒரு முறை தந்தை அந்த அமைப்பின் சார்பாக விழாவை நடத்திய பொழுது ஆசிரியர்களை அங்கே அழைத்தேன். அப்போ அனுபவம் அறிமுகம் இல்லை, வந்து பார்த்தாரு. பார்த்தப்ப இந்த அமைப்பெல்லாம் அப்போல்லாம் அரசு பணியாளர்களுடைய பகுத்து வழக்கங்கள் 70 தான் வந்துச்சு. இதை நான் சொல்வது 61 61 62 இப்படி ஒரு அமைப்பு இருப்பதை பார்த்து இப்போ பாராட்டி பேசினார். அப்புறம் தொடர்ந்து அந்த பகுதிகளில் அந்த இயக்கப் பணிகள், பெரியாருடைய பணிகளை செய்து கொண்டே இருந்தேன். அப்படி இந்த தொடர்பான பணிகளை பார்த்ததுக்கு பின்னால் தான் அவருக்கு எனக்கும் அந்த பகுதியில் எங்கே வந்தாலும், ஐயா கூட்டமாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் கூட்டமாக இருந்தாலும் சரி, தஞ்சை மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் போய் நிற்பேன். அலுவலக பணிகளை முடித்து விட்டு நிற்பேன். அதன் மூலமாக ஒரு தொடர்பு எங்களுக்கு ஏற்பட்டது. ஏற்பட்டதுக்கு பின்னால் ஆசிரியர்கள் ஆண்டுதோறும் தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா மலரை தயாரிப்பார் விடுதலை சார்பாக. அப்போது ஒரு தடவை 65 அல்லது 66 இருக்கலாம், நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் வந்து இந்த மலர் பணி கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லாயிருக்கணும்னு சொன்னார். அந்த மாதிரி அந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா என்னுடைய எஸ்ஆரில் சர்வீஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பணி பதிவேட்டில் அந்த செப்டம்பர் மாதம் போதும் சீக்கிரமாக இருக்கும். வந்து உடனே வந்து அந்த மலர் பணிக்கு வேண்டிய பணிகள்லாம் செய்து கொடுத்துட்டு 17ஆம் தேதி மலர் எடுத்துக்கொண்டு ஐயா எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நானும் ஆசிரியர் போய் ஐயாட்ட கொடுப்போம். அதன் மூலமாக ஐயாவுடைய இந்த தொடர்பு ஏற்பட்டது. ஐயா அந்த மலரை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த 17 செப்டம்பர் 17 முதல் 30 வரைக்கும் 13 நாள் இருப்பாருங்க. அந்த 13 நாளும் ஐயா எங்கெங்கே போகிறாரு, சுற்றுப்பயணம் போகிறோம், அதோடு போயிட்டு
அக்டோபர் முதல் தேதியுமே நல்ல பலமாக அரசு இதுதான் அவருக்கு எனக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கமான உறவு. இரண்டாவது என்னுடைய மாமனார் நாகூர் சின்னத்தம்பி அவர்கள் இந்த இயக்கத்தில் மிக தீவிரமானவர், நீதி கட்சி காலத்திலிருந்து இருந்தவர். அவர் என்னுடைய மாமனார் என்ற முறையிலையும் அந்த நெருக்கமும் எங்களுக்கு ஏற்பட்டது. அந்த வகையில் ஐயா அவர்கள் மறைந்ததுக்கு பின்னால் ஆசிரியர் என்ன பண்ணார்னா, நீங்கள் வந்து சென்னைக்கு மாறுதல் ஆடை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அவரே அந்த மாறுதலையும் வாங்கி கொடுத்தார். டாக்டர் சின்னத்துறையின்னு காலநிலைத்துறையில் இயக்குநராக இருந்தார். அவர் மூலமாக எனக்கு சென்னைக்கு வாய்ப்பு கொடுத்தது. என்னுடைய வாழ்வினையர் மயிலாடுதுறையில் பணியாற்றினாங்க ஆசிரியராக. அவர் ஒரு ஆண்டு இருக்க சொன்னாங்க, அப்புறம் பார்த்துட்டு இங்கே இருக்க பார்த்துக்கலான்னு என்னுடைய வாழ்வினருக்கு ஒரு மாறுதலை வாங்கி கொடுத்து மதுரை வாயில் பணியாற்றினார்கள். இன்றைக்கு ஐயா இருந்ததுக்கு அப்புறம் 1974 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 50 ஆண்டு நான் பெரியார் திரையிலே தங்கி ஆசிரியருக்கு உதவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஏ, இப்போ தமிழக அரசியல் களத்தில் தந்தை பெரியாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்துச்சு. அதை வந்து தன்னுடைய தோளில் சுமந்து ஆசிரியர் அவர்கள் வழி நடத்தி வந்தாங்க. அவருடைய பங்களிப்பில் உங்களுக்கு மிக முக்கியமான பங்களிப்பாக, அரசியல் பங்களிப்பாக நீங்கள் பார்க்குற விஷயம் என்னங்க? அதாவதுங்க, பெரியார் மறந்ததுக்கு பின்னால் ஒரு கருத்து, பெரியாருக்கு பின்னால் இந்த இயக்கம் இருக்க போகுது அப்படின்னு சொன்னவங்க உண்டு. அப்படி சொன்னவங்களும் இரண்டு வகையானவர்கள் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் சொன்னவர்கள், இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்கின்ற கவலையோடு சொன்னது உண்டு. அன்னை மணியம்மை அவர்கள் தலைமை தாங்கினார்கள். அவர்கள் 4 ஆண்டுகள் இந்த இயக்க பணியை சிறப்பாக செய்தார்கள். அவர் காலத்தில் தான் வந்து இந்த ராமலீலா நடத்தினாங்க. அங்கே வடாவிட தசரா விழாவில் ராமலீலா நடத்தி ராவணன் சூர்பனகை இவங்கெல்லாம் கொடுத்துவாங்க, இந்திரஜித் இவங்கெல்லாம் கொடுத்துவாங்க. அப்போ அதுக்கு அப்போ அம்மா வந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கனாக்கா, பிரதமர் இந்திரா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. இதுமாதிரி ஆண்டுதோறும் நல்லது ராமலீலா என்ற பேரால் திராவிட வீரர்களுடைய உருவத்தை கொடுத்துருங்க, எனக்கு மனசு புண்படுத்துது. உங்களுடைய தந்தையார் நேரு அவர்களே இந்திய வரலாறு அந்த புத்தகத்திலையும், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அந்த புத்தகத்திலும் கூட வந்து நேரு மகளிர் நீதி கடிதங்கள் புத்தகத்தில் கூட இது வந்து ஆரிய திராவிட போராட்டம்லாம் குறிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதை செய்வது வந்து எங்களுடைய மனதை புண்படுது, அதனால் நீங்கள் அதை நிறுத்தணும். அப்படி நிறுத்தாவிட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் ராவணில நடத்தி ராமன் லட்சுமணன் சீதையை கொடுத்துவோம் அப்படின்னு கடிதம் எழுதினாங்க. அந்த அம்மா சரியாக பதில் சொல்லலை. அதேமாதிரி பெரியார் மறைந்த ஓராண்டில் 1973 டிசம்பர் 24 தந்தை பெரியார் மறைந்தார். அன்னை மணியம்மை அவர்கள் 1974 டிசம்பர் 24 பெரியார் திடலில் ராமலீலா நடத்தி அந்த 3 பிரிவுகளையும் கொடுத்தனால அப்போது ஆசிரியர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். ஆசிரியர் முன்கூட்டியை கைது பண்ணாங்க. ஆனாலும் வந்து அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. பெரியாருக்கு பின்னால் நடக்குமா, அது இந்திய அளவில் ஒரு பெரிய வீழ்ச்சியை கொடுத்தது. அதுக்கு பின்னால் இன்னொரு நிலைமை, அம்மா அன்னை 4 ஆண்டுகள் இருந்தாங்க. அவர் மரணம் அடைந்த நிலையில் இயக்கத்தினுடைய முழு பொறுப்பும் தலைவர் ஆசிரியருடைய ஆளுமையின் கீழ் வந்தது. அவருடைய அந்த 10 வயதில் தந்தை பெரியார் இடத்துல வந்து அடைந்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் அந்த இயக்கம் வலிமையாக இருக்கிறது. இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் பெரிய ஆதரவு இருக்கிறது. விடுதலை பத்திரிக்கை ஐயா காலத்தில் 4 பக்கம்தான், இன்றைக்கி இவர் ஆசிரியர் பொறுப்பு ஏற்றதுக்கு முன்னால் 8 பக்கமாக வருது. வண்ணப்படங்களாக வருது. 2 முந்தி 1 பதிப்பு சென்னையில் இருந்துச்சு, இப்போ திருச்சியில் 2 பதிப்பாக வருகிறது. ஏராளமான இயக்க வீரர்கள் வந்து கொண்டு இருக்கிறன, மாநாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறன. காணொலி இந்த கரோனா காலத்தில் கூட ஒவ்வொரு நாளும் காணொலியின் மூலமாக கருத்துக்களை தந்தை பெரியார் கருத்துக்களை எடுத்து பிரச்சாரம் செய்து கொண்டு இருந்தார். ஓய்வு அறியாத ஒரு பெரிய உழைப்பார். இன்னொன்று, விடுதலை பத்திரிகையுடைய ஆசிரியராக 1962 தந்தை பெரியாரால் அவர் நியமனம் செய்யப்பட்டார். அப்போ சட்டக்கல்லூரி முடித்து வந்த நேரம் அப்பொழுது ஐயாவே அந்த விடுதலை ஆசிரியர் பொறுப்பு நாற்காலியில் போய் உட்கார வச்சார். உட்கார வச்சுன்னு அப்போ அவருக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, எனக்கு அந்த அனுபவம் இல்லை, எனக்கு என்ன எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்ன பொழுது கூட அவர் என்ன சொன்னார்னா, ஐயா என்ன சொன்னார்னா, இரண்டுமே உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுங்களே, தெரியும், இந்து பத்திரிகையில் என்ன தலைஞர்களாங்களோ அது நேர் எதிர்ப்பு சொன்னார். இப்படி ஒரு வலுக்கட்டாயத்தின் அடிப்படையில் தான் நுழைஞ்சேன். நீங்கள் நுழைஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1962 வந்தவரை இன்றைக்கி 60 ஆண்டு பத்திரிகைக்கு ஆசிரியர் இருந்தது ஒரு கிண்ண சாதனை. யாருமே ஒரு பத்திரிகைக்கு 60 ஆண்டு தொடர்ந்து ஆசிரியராக இருந்தார் என்பது ஒரு பெரிய கிண்ண சாதனை. அதனால் விடுதலை தலைமைகள் அறிக்கைகள் எல்லாமே ஆட்சியில் உள்ளவர்களிடத்திலேயே ஒரு பெரிய மாறுதல் உண்டாக்கியிருக்கு. விடுதலையில் எழுதப்படுகின்ற தலையங்கள் அறிக்கையின் காரணமாகவே சில ஆட்சியாளர்களுடைய சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன,
புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தந்தை பெரியாருக்கு பின்னாலே அவர் என்ன நினைத்தாரோ என்ன எதிர்பார்த்தாரோ அந்த காரியங்கள்லாம் தலைவர் ஆசிரியர் வீரமணி தலைமையில் நடந்திருக்கு. இந்த முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் பல சிறுத்தை இயக்கங்கள் இந்தியாவில் தோன்றிருக்கு. உங்களுக்கு வரைக்கே வந்து மகாத்மா ஜோதிபாபுடைய சத்திய சோதகன் அமைப்பு உண்டாக்குனார், சமூக சீர்த்த இயக்கம். ஆனால் அவருக்கு பின்னால் அந்த இயக்கம் இல்லை. அதேமாதிரி கேரளாவில் எஸ்என்டிபி யோகம்னு நாராயணபுரம் ஒரு சமூக சீர்த்த இயக்கம் இன்றைக்கி இருக்கணும்னு தெரியல, அரசியலில் கலந்துருச்சு. இப்படி ஆனால் தந்தை பெரியாரால் உண்டாக்கப்பட்ட திராவிட கழகம் மட்டும் அவருடைய காலத்துக்கு பின்னாலும் கூட தொலைநோக்கோடு அவர் செய்த ஏற்பாட்டின் காரணமாக வலுவாக இருக்கிறது, அமைப்பு இருக்கிறது, அதுக்கான தலைமை இருக்கிறது. அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தந்தை பெரியார் கடைசியாக அறிவித்த போராட்டம் அனைத்து சாதிகளுக்கும் அரசியல் உரிமை போது அது உடனே ஐயா இருக்கின்ற காலத்திலேயே அந்த போராட்டத்தை அறிவித்தார். அன்றைக்கு இருந்த கலைஞர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், ஐயா அவர்களே உங்களுடைய சீடுகள் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், நாங்கள் இருக்கும்போது நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களே சட்டம் கொண்டு வரோம்னு சொன்னாங்க. சட்டம் கொண்டு வந்தாங்க, உச்சநீதிமன்றத்திற்கு போய் பார்ப்பனர்கள் சென்று படையெடுத்து அதுக்கு முடக்கிட்டாங்க. அதற்கு பின்னால் அன்னை மணியம்மையார் தலைமையேற்று அதற்கான பல போராட்டங்கள் நடைபெற்றது. ஒன்றிய அமைச்சர் வந்தபொழுதுலாம் கருப்பொடி காட்டப்பட்டது. அதற்கு பின்னால் ஆசிரியர் அவர்கள் தலைமையேற்றதற்கு பின்னாலும் தொடர்ந்து அதற்கான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தன. ஒரு தேர்தலின் பொழுது ஆசிரியர் அவர்கள் ஒன்று அறிவிவிட்டார்னா, இந்த அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகின்ற அந்த கருத்துக்கு யார் சட்ட வழி கொடுத்து செயல்படுத்துகின்றார்களோ அவர்களை ஆதரிப்போம் என்று ஒரு தீர்மானமே அறிக்கையை கொடுத்தார். உடனே கலைஞர் அவர்கள் நாங்கள் செய்கிறோம் அந்த பொறுப்பு எங்களுக்கு உண்டுன்னு சொல்கிறாரு, ஆதரிச்சார். அப்போது கலைஞர் அவர்கள் சட்டம் மறுபடியும் ஒரு சட்டம் கொண்டு வந்தார், மறுபடியும் உச்சநீதிமன்றம் சென்றது. அதனுடைய விளைவாக இன்றைக்கு சமூக நீதிக்கான தலைவர் ஸ்டாலின் அவருடைய ஒரு கருத்து சொல்கிற சமூக நீதிக்கான சாதனையாளர் அப்படிங்கிற விருதையே வந்து அவருடைய முக ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. அவர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 58 பேருக்கு அனைத்து ஜாதி உள்ளவர்களுக்கு அர்ச்சகர் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஆகவே தந்தை பெரியார் நினைத்ததை அவர் கடைசியாக அறிவித்த அந்த போராட்டத்தை நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் இன்றைக்கு செயல்படுத்தி காட்டிருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடைபெற்றிருக்கேன். ஐயா, உங்களை மாதிரி இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம், ஐயா வீரமணி ஐயா அவர்களுடைய உரை என்பது ஒரு ஆய்வரங்கில் ஆற்றுகிற உரை மாதிரி இருக்கும். அவருடைய எல்லா உரைகளும் நிரம்ப தரவுகள், மேற்கோள்கள், நிரம்ப கருத்து செறிவான ஒரு உரையாக இருக்கும். ஒரு மேடைக்கு ஐயா எப்படி தயாராவாங்க? இது மாதிரி பழனியில் வந்து பார்ப்பனர்கள் மாணவர்கள் கூட்டி அந்த ஊர்வலத்தில் உங்களை பாடகட்டி தீட்டி போனாங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்ட நேரத்தில், தந்தை பெரியாரோடு ஆசிரியர் பயணித்தது, அதாவது தந்தை பெரியார் ரொம்ப கராரான ஆள், அவர் கூட பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி, தந்தை பெரியாரின் நம்பிக்கையை ஆசிரியர் எந்த இடத்தில் பெற்றார்? இவர் பேசுன முறையை பார்த்த உடனே அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி வந்து சிறுவன் வீரமணிங்க பேசினார், அவருடைய கழுத்திலே வந்து உத்தராட்சியும் காதலே குண்டலமும் இருந்திருந்தால் திராவிட கழுத்தினுடைய விஞ்ஞான சம்பந்தம் என்று சொல்லிவிடலாம். கவர்னர்லேயே சொன்ன நேரத்தில் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அட்ரஸ் தெரியாமல் வந்துட்டீங்க, இது மாதிரி பணி இது மாதிரி அரசியலில் பதவிகளுக்கு செல்லக்கூடிய நாட்டில் ஏராளமாக இருக்கிறாங்க, ஆனால் நான் செய்யக்கூடிய பணியை என்னை விட்டால் நாதி இல்லை, அரசியலில் சென்று சாதிப்பது வேறு, நான் அடித்தளத்தில் இருக்கிற மக்களுடைய மனத்தை மனமாற்றத்தை கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இது எமர்ஜென்சி கால் ஞாபகம் வச்சுங்க, நாங்கள் ரெட்டிங்களை கிழிச்சா கிழிச்சது தான், ஏன் இதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. மூன்று தனிக்கு அதிகாரிகளும் பார்ப்பனர்கள், நீங்கள் பார்ப்பனர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் படிக்க வேண்டாம், அந்த நெருக்கடி காலத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள், சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அவர்கள் யார் என்பதை தெரிவிப்பார்கள். அந்த முறையில் நான் கேட்டாங்கள இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பிக்கை எங்களது பாரம்பரியம். நீங்க டிஎன்சி சிட்ஸ் பத்தி மேலும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க பெயர் மற்றும் போன் நம்பரை பதிவு செய்யுங்க, எங்களோட சேவை மையத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஒரு கோடி நம்பிக்கை தேடி வந்ததே, உறவாட நெஞ்சுங்கள் கூடி நின்றதே, சிட்டு
டிஎன்சி சீட்ஸ் நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம்.